ஐயோ வந்துருச்சு பேய் வந்துருச்சு, எங்க இருக்கு தெரியல, உயிரா ஆடுச்சு, இதுக்குள்ளதான் பேய் இருக்கா, இந்த இடத்த பார்த்தாவே பயமா இருக்கே, என்னங்க இது, மந்திரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க, ஒருவேளை ரத்தம் எங்கேயாவது இருந்து காஞ்சனா படத்துல வர மாதிரி ரத்தம் இருக்கு, இத தொட்டா என்ன ஆகும். Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு வீடியோல நம்ம ஐஸ் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த ஐஸ் இல்லைங்க, இந்த ஐஸ் வித்தியாசமா இருக்கே, உள்ள என்னென்ன கொடுமை நடக்க போதோ தெரியல. இந்த கேம்ல ரொம்ப முக்கியமானது இந்த அரிசி மூட்டை, இந்த சுருக்கு பை எல்லாம் கலெக்ட் பண்ணிதான் இங்கிருந்து நம்ம தப்பிக்க போறோம். இந்த ஒரு இடத்துல நமக்கு மூணு சுருக்கு பை கிடைச்சிருச்சு, இதே மாதிரி 20 கிடைச்சிட்டா அடுத்த செகண்டே தப்பிச்சு ஓடி போயிடலாம். இங்க இருந்து ஏதோ கண்ணு மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதுங்க எடுத்து பார்ப்போம். இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா பேயோட கண்ணை நம்ம பார்க்கலாமா, இது எப்படி பார்க்க முடியும், யூஸ் பண்ணி தான் பார்ப்பேன். ஓகே, அந்த கண்ணை யூஸ் பண்ணிட்டேன், இது என்னங்க எங்கேயோ நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், இது நம்ம போகல, பேய் எங்க போகுதுங்கிறது காமிக்குது. ஒரு நிமிஷம், அப்ப பேய் நம்பிட்டு தான் வந்துட்டு இருக்கா, ஊடுற ஊடுற ஏதாவது பொருள் கிடைச்சா எடுத்துட்டு கிளம்பிடலாம், இங்க ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்ல, இங்க என்னமோ இருக்கே, மரம் இருக்கிறது இருக்கு, இதை வச்சு என்ன பண்றது, பேயோட தலையா இருக்கிறதா, எந்த டீட்டெயிலுமே கொடுக்கலையாடே, என்னடாடே பயன்படுத்தாதீங்கடாடே, பயமா இருக்கடாடே, என்னடா திடீர்னு லைட் கரண்ட் போன மாதிரி, என்ன ஆடுது, ரேடியோ டான்ஸ் எல்லாம் ஆடுதே, இங்க இருக்கிறது சேஃப் இல்லைங்க, இங்க இருந்து சீக்கிரம் தப்பிக்கணும், எப்படியாவது அந்த 20 மூட்டையை கண்டுபிடிச்சு இங்க இருந்து தப்பிக்கணும், இங்க ஒரு கண்ணு சிம்பிள் இருக்கு எடுத்துக்கலாம், ஐயோ ஏ பயமா இருக்கடா, மறுபடியுமா என்ன ரேடியோல இருந்து ஆடுதா, மறுபடியும் ரேடியோ ஆடுது, ஐயோ ரேடியோ எதுவும் பேய்க்குள்ள தான் இருக்கா, ஐயோ பயத்தில் வளர்றனே, பேய் எங்க போகுது, ஏதோ அண்டர் கிரவுண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்குது, நல்ல வேலை இங்க இல்ல, ரேடியோக்குள்ள இல்ல, அதனால நம்ம இங்க இருந்து வேகமா தப்பிச்சிடலாம், திஸ் இஸ் டேஞ்சர் பிளேஸ்ங்க, ரொம்ப இந்த இடம் அந்த இடம் மாதிரியே இருக்கே. ஓகே, வேற ரூமுக்குள்ள போயிடலாம், இது என்னங்க, இங்க என்னமோ அரிசி மூட்டை ஒண்ணு இருக்குது, கண்ணு ஒண்ணு வச்சிருக்காங்க, இதையும் எடுத்துக்கலாம், பேய் எங்க வருதுன்னு பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதை ஓபன் பண்ணிட்டு, இது என்னங்க, வந்த இடத்துக்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானா, சுத்தி சுத்தி வந்தீங்க. ஓகே, இங்க ஒரு மூட்டை இருக்கு, இதையும் எடுத்தாச்சு, இதை தவிர வேற எதுவும் இங்கே இல்லை, அப்படியே மனசை தைரியமா வச்சுட்டு போவோம், பேய் எதுவும் குறுக்க வந்துடும், இங்க இருந்து வெளியே போறதுக்கான டோர் எக்ஸிட் டோர் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே, இது என்னது, வாவ் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க இருந்து தப்பிக்க போறோம், விட மாட்டேங்கிறானுங்க, 20 மூட்டையை கலெக்ட் பண்ணாதான் அது அன்லாக் ஆகுமா அந்த டோர், அப்போதான் இங்கேருந்து தப்பிக்க முடியுமா, இப்போதான் 6 மூட்டை கண்டுபிடிச்சிருக்கிறோம், எதுக்காக, ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு, பேய் வந்துருச்சு, பெட்டுக்கடியில் படுத்துக்கலாம், டிவிலாம் தானாக ஓடுதே, டேய் இந்த லைட் எஃபெக்ட் மட்டும் போடாதீங்கடா, ரொம்ப பயமா இருக்குடா, அதுவும் நைட் டைம்ல நான் விளையாண்டுட்டு இருக்கேன், இந்த டைம்ல இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், எனக்கு எஃபெக்டோடு அந்த பேய் கத்துது பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் எனக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கு, அப்பாடா நின்றுச்சுங்க ஒரு வழியா, பேய் எங்கே இருக்குன்னு இருங்க பார்க்கலாம், கண்ணு யூஸ் பண்ணி, பேய் எங்கேயோ அண்டர் கிரவுண்ட்லயே தான் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்குது, ஆனால் எங்கே சுத்துதுன்னு தான் தெரியல. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம், இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இன்னும் 14 மூட்டை எங்கடா வச்சிருக்கீங்க, அது கிடைச்சா தானே இங்கேருந்து நான் தப்பிக்க முடியும், இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இங்கே தான் புக்குமா இருக்குது, எடுத்துக்கலாம், இதை தவிர இந்த ரூம்ல வேற எதுவும் இல்லைங்க, இங்கே இந்த இதில் இதுலேயும் ஒன்றும் இல்லை, ஆட போங்கடா, இங்கேருந்து வெளியே போய் பார்ப்போம், இருங்க எதுக்கும் பேய் எங்கே போகுதுன்னு பார்த்துக்கலாம், பேயே இன்னும் அது குப்பை தொட்டிக்கிட்ட தான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குது, சரி தைரியமா போவோம் நம்ம, இப்போ மேலே போலாமா கீழே போலாமா, கீழேயே போகலாம், இந்த இடம் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஓகே இங்க ஒரு கண்ணு இருக்கு எடுத்துக்கலாம், ரங்கா பெட்டிலாம் ஆடுது, ஐயோ பேய் பார்த்துருச்சு, ஓடுற ஓடுற நான் பயந்தவே, பேய் என்ன எதுவும் பண்ணிடாதே, எப்படியாவது இங்கே அதை தப்பிச்சு போடுங்க, போய் அடியில் பெட்டுக்கடியில் ஒழிச்சுக்கலாம், பேய் எங்கே போகுதுன்னு தான் தெரில, இருங்க பார்ப்போம், பேய் கண்ணை இது படிக்கட்டு ஏறி வருது, ஆஹா நம்ம ரூமுக்கு வெளியே தான் போய்கிட்டு இருக்கோம், இப்போ தான் ரொம்ப பயமாக இருக்கே, சத்தம் போட்டக்கூடாது, பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், இது வேறு டிவி வேறு சவுண்டு போட்டு காட்டி கொடுத்துரு மாட்டேக்கே, ஏ டிவி கொஞ்சம் சைலண்டாக இருக்குது, இந்த லைட் எஃபெக்ட்லாம் ஏடா இப்படி பண்ணுறீங்க, பயமா இருக்கு, இருந்து தப்பிக்க போறேன்னா இல்லையான்னு எனக்கு நிஜமா தெரியலங்க, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க, அப்பதான் எல்லா வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும், பேய் பேயிருக்கும்னு நினைக்கிறேன், இருங்க டோர் ஓபன் பண்ணி பார்ப்போம், பேய் பேயிருச்சா இல்ல வெளியே நின்று சர்ப்ரைஸ் கொடுத்து சரக் அப்படின்னு சொல்லிட்டு வாயோட கடிச்சு இழுத்துட்டு போயிட போகுது நம்மள, ஓகே பேய் பேயிருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம அண்டர் கிரவுண்ட்ல இறங்கிடலாம், பேய் எங்க இருக்குன்னு தான் தெரியல, இந்த டப்பா தானே முன்ன டான்ஸ் ஆடிச்சு, இதுகிட்ட இருந்து கொஞ்சம் சேஃப்டியாவே இருந்துக்கணும், அதுக்குள்ள இருந்து எதுவும் பேய் எந்திரிச்சு வந்துடும் போது, ஓகேங்க சைலன்ட்.
சைலண்ட்டாக போவாங்க. இங்கே ஒரு கண் இருக்குது இதையும் எடுத்துக்கலாம், இங்கே ஒரு மூட்டை இருக்குது இதையும் எடுத்துக்கலாம், ஏழு மூட்டையை கண்டுபிடிச்சாச்சு இது அங்கே ஒன்று இருக்குது, எட்டு மூட்டையை கண்டுபிடிச்சாச்சு, இங்கே ஒரு டோர் இருக்குது இது ஓப்பன் ஆகுமான்னு தான் தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போமே. பரவாயில்ல இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, இதுக்குள்ளே ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு பார்க்கலாம். அந்த பேயை போட்டு தள்ளுறதுக்கான ஏதாவது பொருள் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே மூட்டை கிடச்சிருக்கு இதையும் எடுத்தாச்சு, மொத்தம் ஒம்பது மூட்டை கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் பதினொன்று கண்டுபிடிக்கணும் நம்ம எங்கே வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. என்னங்க நீங்களும் நடக்க வந்த மாதிரி டான்ஸ் ஆகிடுது இடமே, இங்கே என்னமோ உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது என்னன்னு தெரியல. ஓகே இங்கே நான் கண்ணு ஒன்று இருக்குங்க இதையும் எடுத்துக்கலாம், பேய் எங்கே வருதுன்னு பார்க்குறது. என்ன ரன்னா பேய் வந்துருச்சா? ஆ நான் பேயை பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா? ஒன்றும் ஓடுற ஓடுற ஐயோ யோ தோர்த்துது, எங்கே இங்கே ஒரு வழி இருக்குது இதுக்குள்ளே போக முடியுமா? ஐயோ ஐயோ லாக் பண்ணி வச்சிருக்கானுங்களே, பேய் யோ வந்துருச்சு சுரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறா, அந்த பேய்கிட்ட மாட்டான் அவ்வளோதான். இப்பயும் பார்த்து இவ்வளோ பொறுமையாக போகிறானே, வேகமாக ஓட முடியல. ஆஹா வேகமாக போகிற இடத்துல நமக்கு டைமிங் ஓடுது, இது என்னங்க என்னமோ குறுக்க என்னமோ கருப்பு கலரில் ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரமாக, அது என்னான்னு தான் தெரியல. ஓகே இங்கே என்னமோ ஓடுது, ஆஹா எரியாது. ஓகேங்க இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிக்கலாம், பேய் வருதா எங்கேயோ பேரிச்சு நினைக்கிறான, சவுண்டு மட்டும் கேட்குது. அந்த கொடூரத்தை பார்க்கணுமே, ஒரு தலை கை காலி எதுவுமே இல்லை, நெஞ்சு மட்டும் தனியாக தொங்கிக்கிட்டு இருக்குது. ஐயோ பார்க்கும் போதே அள்ளு விடுது, இருங்க பேய் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஆ இங்கே தாங்க பேய்கிட்டு இருக்கு, குப்பை தொட்டிலாம் இருக்க இடத்துல தான் பேய்கிட்டு இருக்கு, அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம இருக்கோம், அண்டர் கிரவுண்டில் தான் பேயும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே அப்படியே எட்டி பார்ப்போம், இந்த இதில் பேய் இல்லை, ஆனால் கீழே தான் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது பேய். ஆ இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க, இங்கே பாருங்க அந்த குப்பையெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஓகே பேய் இங்கே, ஆஹா பேய் வருதுன்னு நினைக்கிறேன், டப்பா ஆடுது. ஒருவேளை இதுக்குள்ளே இன்னொரு பேய் எதுவும் அடைச்சி வச்சுருப்பாங்களோ, கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. திரும்பி நம்ம போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பேய் போனதுக்கப்புறம் நம்ம பேய்க்கலாம், எதுக்கு ஒம்பு போனோம்னா அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு தின்ட்டு போய்கிட்டே இருக்கோம். ஓகே பேய் பேயிச்சா? ஆ படிக்கிட்டுக்கிட்ட போய்கிட்டு இருக்குங்க, நல்ல வேலை செஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சு வந்திருக்கோம், இல்லைன்னா அங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா நதிக்கு பிடிச்சிருக்கோம். ஓகே பேய் மேலே போயிருச்சே, இப்போ நம்ம கீழே ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது என்ன கருப்பா எலியா? ஏடா எலியெல்லாம் பயங்கரமாக காட்டுறீங்க, அது பயமாக இருக்குது. குப்பை தொட்டியில் ஏதாவது இருக்குமா? குப்பையில் எதுவுமே இல்லை. ஓகே இங்கே ஒரு மூட்டை இருக்குங்க இதையும் எடுத்தாச்சு, இங்கே ஒரு கண்ணு இருக்குது இதையும் எடுத்துக்கலாம், வேறு ஏதாவது இருக்குமா? ஓய் என்னாவது இது ரெண்டு சுண்டையிலையும் ஒன்றா போய்கிட்டு இருக்குங்க, இங்கே நம்ம பீதியில் இருக்கோம், இந்த ரெண்டு எலியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, எலிக்கு தீனியை போட்டு கரெக்ட் பண்ணிடுவோமா? நீங்கள் நினைக்கிற மீனிங் இல்லை, இதுக்கு சோரை போட்டு எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கலாமே தான் நான் சொன்னேன். சூப்பர் வா, இங்கே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதையும் எடுத்துக்கலாம். அடங்கொக்க மக்கா எதுக்குள்ளடா சொல்லி வச்சுருக்கீங்க? இங்கே ஒரு மூட்டை இருக்குங்க, பதினாலு மூட்டையை கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ஆறே ஆறு சுருக்கு போய் மூட்டையை கண்டுபிடிச்சோம்னா இங்கேருந்து ஸ்வைங்னு பறந்து நம்ம வெளியே போயிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஏஐ பக்கத்தில் இருக்கான்னு ஒரு தாட்டி பார்த்துட்டு போயிடலாம், பிடிச்சிச்சின்னா மறுகையாக தான் நம்ம. ஏக்கா இருக்கீங்களா? ஐயோ யோ வந்துருச்சே, ஒரு ஒரு ஐயோ யோ போய்கிட்டு நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டமே, ஆஹா டப்பாலாம் ஆடுது, உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ப்ரோ பேயை பார்த்து பயந்துட்டு தெரிச்சுட்டு ஓடுற அப்படின்னா ரொம்ப யாருக்கு பயந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல நல்லா தான் இருக்கும், நைட்டு 12 மணிக்கு விளையாண்டா பயமா தான் இருக்கும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். பேய் எங்கே போகுதுன்னு கண்ணு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏ பேய் இன்னும் கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் அந்த குப்பை தொட்டியை விட்டு நான் வந்து போகலீங்க, இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே அது இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம், இங்கே தான் பேய் பேய்கிட்டு இருந்தது. ஓய் ஐயோ இது வேற பயம் கொடுத்ததே, திடீர் திடீர்னு ஆடுதான், திடீர் திடீர்னு சவுண்டு விடுதான், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே நம்ம டாப் ஃப்ளோருக்கு போய் கீழேயும் பார்த்தாச்சு சென்ட்ரலையும் பார்த்தாச்சு, பெருசாக எதுவும் இல்லை. இப்போ மேலே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், இதில் ஏதாவது இங்கே ஒரு மூட்டை கிடச்சிருச்சுங்க, இன்னும் நமக்கு 5 மூட்டை கிடைச்சா போதும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம். இந்த மாதிரி 6 கேம்ஸை நம்ம பகலில் விளையாடுறதோட நைட்டில் விளையாண்டோமா அது ஒரு திகிலாக இருக்குங்க, நீங்கள் விளையாண்ட வேணா பாருங்கள். ஆடுற பயல்களா ஏடா பயம் கொடுத்துருங்க, இந்த பக்கம் வேடங்க ரிமேஸில் அப்படியே திரும்பி பக்கமாக போயிடலாம். எலி சார் நீங்கள் வழி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே இந்த பெட்டியில் ஏதாவது இருக்குமா? இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கே ஒரு மூட்டை கிடச்சிருச்சுங்க, இன்னும் 4 மூட்டை கிடச்சா போதும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் நம்ம. இங்கே 2 டோர் இருக்குது, இதுக்குள்ளே போகலாம், இங்கே ஒரு கண்ணு இருக்கு எடுத்துக்கலாம். ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே, இங்கே இன்னும் மேலே போய்கிட்டே இருக்குது இந்த ரூம். இதுன்னு புக்கெல்லாம் வச்சிருக்காங்க, மந்திரம் போடணுமா? ஜூம்பா பாம்பி ஜாம்பி பா, ஜூம்பா பாம்பி ஜாம்பி பா, ஒண்ணுமே வரல. ஓகே இங்க ஒரு மூட்டை இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு மூட்டை இருக்கு, இது ரெண்டு மூட்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் மந்திரம் வர்க் ஆகுமா? ஜூம்பா பாம்பி ஜாம்பி ஜூம்பா பாம்பி ஜாம்பி பா, ஒண்ணுமே வர்க் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் இந்த ரூமுக்குள்ள இருக்க முடியாது, மூச்சு விடாம செத்து போயிருவோம். இன்னையும் வார்னிங் வந்துச்சு, அதனால நம்ம கம்முன்னு வெளியே போயிடலாம். இன்னும் 2 மூட்டை கிடைச்சா போதுங்க, இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். இங்க ஒரு டோர் இருக்கு, இது ஓபன் பண்ணிப்போம். இது என்னடா இடத்த பார்த்தாவே பயமா இருக்கு, என்னடா மந்திரம்லாம் பண்ணிருப்பீங்க
பசங்களாட்டுக்கு காஞ்சனா படத்துல வர மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிருக்கானுங்க. கயிறு இருக்கு, அதே மாதிரி கேண்டில் வச்சு பத்த வச்சிருக்காங்க, ரெண்டு மூட்டையும் வச்சிருக்காங்க. ரெண்டு மூட்டை கிடைச்சிருச்சு, ஆனா இது எடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமானதான் தெரியல. ஓகே, நம்ம 20 மூட்டை கலெக்ட் பண்ணியாச்சு, இது என்னது கண்ணு, இதை எடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமா? ஆஹா, என்னமோ சவுண்டு கேக்குது. வெளி வரத்துக்குள்ள நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். இங்க ஒரு டோர் இருக்கு, டேப் போட்டு ஒட்டிருக்காடுங்க. நம்ம ஒரு ரம்ப மாதிரி எடுத்தோம்ல, அதை வச்சு அறுத்து இந்த டோரை வந்து பத்தின ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு, இங்க பாருங்க, அழகழகா டிராயிங் வரைஞ்சிருக்கு. ஆனா இந்த பேய் வரைஞ்சிருக்கு, அது வேற யாராவது வரைஞ்சி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுவும் ஏதாவது குழு, இது என்னது, இது என்னதுங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. அங்க நின்னா இங்க வந்துட்டு, டெலிபோட்டா அங்க நின்னா இங்க வந்துட்டேன், ஆனா எங்க வந்திருக்கேன், அடோ போவீங்களா, அங்க சுத்தி இங்க சுத்தி பேய்கிட்டே திருப்பி கூட்டிட்டு வந்துட்டீங்களடா, பேய் இங்க இல்லடா சுத்திக்கிட்டு இருக்கும். பேய் எங்க இருக்குன்னு நம்ம கண்ணு யூஸ் பண்ணி பார்ப்போம். பேய் இங்க தாங்க, கீழே தாங்க இருக்கு. ஆ, படிக்கட்டு ஏறுதுங்க, நல்ல வேலை. பேயிருந்தோம் வேகமா, பேய்கிட்டே மாட்டிருப்போம். அந்த பேய் எப்ப பார்த்தாலும் படிக்கட்டுலயே சுத்திக்கிட்டு இருக்குது, படிக்கட்டு பேயா இருக்க மாட்டேங்குது. ஏய்க்கா, திரும்பி வந்துடாதக்கா, ஐயோ எலியா, இதை பார்த்தலாம் பயப்பட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஓகேங்க, அப்படியே பொறுமையா போயிடலாம், பேய் எதுவும் வந்துட போகுது. பேயக்கா வந்துடாதிக்கா, என்னால நிஜமா தாங்க முடியாதுக்கா, பயமா இருக்குக்கா, இதுக்கு மேல முடியாதுக்கா, நான் வெளியே போயிடுறேங்க. கேம் என்ன யூஸ் பண்ணி பேய் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இது வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குதுங்க, நல்ல வேலை இங்க இல்லை. ஓகே, பேய் இங்க இல்லைங்க, அதனால கிளியர். இப்போ நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இருங்க, எதுக்கும் மேல வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். அக்கா, ஐயோ ஐயோ, அக்கான்னு கூப்பிட்டு வந்துருச்சே. பேயக்கா, நீங்க தலை மூட்டு தான் இருக்குது. ஐயோ ஒரு 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 ஆஹா வந்துருச்சு. ஓஹோ, இப்போ பார்த்தீங்களா, ஒரு செகண்ட்ல நம்ம கதையவே முடிச்சிருக்கோம். படிக்கட்டு வழியா அது கீழே இறங்குது. ஓகே, ஐயோ மறுபடியும் பார்த்துட்டு நம்மளே நம்ம காப்பு வச்சுக்கவும் மாட்டேங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், பேய் எங்க போகுதுன்னு பார்க்கலாம். பேய் இப்போதான் படிக்கட்டு ஏறி மேலே போய்கிட்டு இருக்கு. அப்போடா மேலே போயிருச்சுங்க, இதை விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது. அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம், எக்ஸிட் டோர் வழியா வெளியே குதிரா. அப்போடா கேம் முடிச்சாச்சுங்க, வெளியே வந்தாச்சு. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இது குட் நியூஸ் சொல்றதா பேட் நியூஸ் சொல்றதான்னு தெரியல. இவ்வளவு நேரமும் நம்ம பார்த்தது இந்த கேமோட சாம்பிள், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு பேயே நம்மளால தாங்க முடியல. பூச்சாண்டி கொடூர தலையன் ஒருத்தன் இருக்கான், ஒரு பயங்கரமான பூதம் ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி சூடியக்காரி ஒருத்தி, பூசணிக்கா கோஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதனால நம்ம இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 சொல்லிட்டு ஒரு 5 எபிசோட் அப்லோட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதோட கண்டினியூ வேணும்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க, அண்ட் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து, நீங்க கொடுக்குற லைக்கை வச்சுதான் இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேய் கேம்ல 10 எஸ்கேப் டிஃப்ரெண்டாக இருக்கு. இது சாம்பிள் தான் இந்த வீடியோவில் பார்த்தது, இன்னும் பயங்கரமாக இருக்கும் மிச்சதெல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நைட் டைமில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஒரு பெஸ்ட் வீடியோ சந்திப்போ.